எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். எல்லா சொல்லுவோம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இசை பெருமாளை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. ஒன்றே உள்ள சத்திரிய சமூகத்தின் மீதான அனைத்து சாதிகளின் மன்மம், இதை பற்றி நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கும் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஏன்னா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு ஒரு போதுமான மீண்டும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்ற நோக்கத்தில் பதிவு செய்யப்படுது. இது ஷெட்யூல் பண்ணப்பட்ட காணொளி. ஸோ அதனால் பிப்ரவரி 24 இன்னைக்கு என்ன செனாரியோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. இது முன்னதாகவே பேசப்பட்ட காணொளி அப்படின்னு இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சாரி. பொதுவாகவே வன்னியர்கள் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகமாக அறியப்படுற ஒரு மாபெரும் சமூகம். இந்த சமூகத்தை வரலாற்று ரீதியாகட்டும் சரி, இல்லை சமூக வலைதளங்களாகட்டும் சரி, வன்னியர்களை விமர்சிக்காத எந்த ஒரு சாதியும் இருக்காது. ஏன்னா வன்னியர்களை விமர்சிக்காமல் எந்த ஒரு சாதிகளும் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. கைவிட்டு எண்ணிடலாம். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கிற இணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் சமூகத்தை தொடர்ந்து விமர்சனம் ரீதியாகவும் இந்த சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இழவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமூக இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மோடு இருக்காங்க. நமக்கும் அந்த புரிதலின்றி அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்தப்படும் போது மட்டுமே நாம் அறிந்து கொள்கிறோம் என்னென்னு. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பழகினதெல்லாம் சும்மாதான் அப்படின்ற புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வருது. இதுக்கு தான் அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, பள்ளிக்கு பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு. புரியுதுங்களா இல்லைங்களா? பள்ளிகளுக்கு பட்டால் மட்டுமே புத்தி வரும், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்ற ஒரு பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கு வரைக்குமே வன்னியர்கள் பட்டு திருந்தினால் மட்டும்தான் உண்டு, இல்லை அப்படின்னா அந்த வர அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, அந்த சைடு போன அப்படின்னா கால் தவறி விழுந்துருவேன், போகாத அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டான், நான் அந்த பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்து எழுந்து முட்டியிலேயோ கை காலையோ அடிபட்டுட்டு வரும்போது தான் திருந்துவான். என்னன்னு சொல்லினா, ஆமாம் நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல, இப்போ போய் அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதை அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? வருமுன் காப்பதே தலை சிறந்த விஷயமாகும். எல்லா சமூகத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நண்பர்களாகத்தான் பழகிறோம். அவங்கள எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் குறை கூறியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து விடணும் அப்படின்ற எந்த ஒரு சூழலுக்கும் வன்னியர்கள் வாழ்றது கிடையாது. வன்னியர்களுடைய பொறுத்த வரைக்கும் வன்னியருடைய உரிமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் போராட்டங்களை எடுத்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டே இருக்குது. இந்த சமூக தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்காக போராடிட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்று கிடையாது. சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர்களாக நம்ம ஆளும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை செய்தோம். இன்றும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் சமூகம் போராட்டக் களத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துட்டே இருக்கு அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வன்னியர்கள் சத்திரிய சமூகம் மட்டும்தான். இன்று வரையிலும் வன்னியர்கள் அப்படின்னா போராட்ட குணம் உள்ளவர்கள் அப்படின்ற விஷயம் பலருக்கு தெரிந்தாலும் அதை ஏளனப்படுத்துவதும் அதனை உதாசீனப்படுத்துவதும் வன்னியர்களை குறை கூறுவதும் வன்னியருடைய போராட்ட குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக சித்தரிப்பதும் ஊடகங்கள் மூலமாக இணையம் மூலமாக தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இந்த விமர்சனங்களும் இந்த விஷயங்களும் இந்த வன்மங்களும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற பாருங்கள், நம்மளுடைய தலையில் எதை வச்சு அரைப்பாங்களே தெரியாது, மொத்தத்தையும் வச்சு அரைச்சிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த ஒரு புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்க. புரியுதுங்களா? இந்த புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை நகர்த்துங்க. உங்களுடைய நகர்வுகளே இந்த சமூகத்தை வலுப்பெற செய்யும். ஒவ்வொருத்தருடைய வன்மங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக கணக்கிட்டு யாரோட எப்படி பழகணும், எந்த ஒரு விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பழகணும் அப்படின்னு புரிதலை உண்டாக்கிக்கங்க. அதே போல எந்த ஒரு சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இழிவாக பேசும் ஒரு சிந்தனைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் செல்ல வேண்டாம். வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரிய குணம் உண்டு. நமக்கு எதிராக நிற்பவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிரியே ஆனாலும் சரி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அபயம் அப்படின்னு வந்துட்டான் அப்படின்னா வன்னியர்கள் அவர்களை காப்பார்கள். அந்த சத்திரிய குணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கு, நம்மளுடைய குருதியில் இருக்குது.
புரியுதுங்களா? அந்த போர்க்குணம் நம்மோடு என்றைக்கும் இருக்கும். அந்த போர்க்குணத்தை அழிக்கும் ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் நினைத்தாலும் அது முடியாது. வன்னியர்களுக்கு காலகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட குணம் நிறைந்த ஒரு சமூகமாக நம்ம காலகாலத்துக்கும் வாழ்ந்துட்டே இருப்போம். மீண்டும் நம் பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட குணம் அப்படின்றது கண்டிப்பாக அவர்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த புரிதலோடு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாழும். வன்னியர்கள் மீதான வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பல சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அழிந்தால் முதல் கைத்தட்டு அவங்க கிட்ட இருந்தா வரும். முதல் கையத்திட்டு அவங்க கிட்ட இருந்தா வரும். 10.5% விழுக்காடு அது உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ அழுகர்கள், எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இணைய தலைமுறையில், இந்த இணைய தலைமுறையில் அவ்வளோ விஷயங்களை படித்தும் பார்த்தும் வன்னியகுண சத்திரிய இளையோர்கள் திருந்தலை அப்படின்னா இந்த சமூகம் எந்த ஒரு நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். கேள்வி கேட்டுக்கல அப்படின்னா முடிஞ்சது. அடுத்த தலைமுறையை நம்மால் சீரும் சிறப்புமாக வளர்த்தெடுக்க முடியாது. அடுத்த தலைமுறையை நாம் தர்மத்தோட அவர்களை செயல்படுத்த முடியாது. புரியுதுங்களா இல்லைங்களா? வன்னியர்களுக்கு தமிழகத்தில் எல்லா சாதிகளும் எதிரி தான். அதனால் அந்த எதிரிகளை கொல்ல வேண்டிய சூழலுக்கு நாம் செல்ல வேண்டாம். அவர்களை புறக்கணித்து நமக்கானதை நமக்குள்ளே உருவாக்கி கொள்வது தான் சால சிறந்த விஷயமாக நான் கருதுறேன். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சந்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சந்திரி சமூகத்துடைய இட பங்கீடும். சடா பாபாய். பள்ளி பையன்.